வித்தியாசமான பார்டர் கிராசிங். முதல் முறையாக லேக்ல ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம், பெரு டு பொலிவியா. மேலே எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பார்டர் பாத்தீங்களா, ஒரு கிராமத்துல இந்தியன் ஃபிரண்ட், அவங்க நம்மளே வீடியோ எடுக்கிறாங்க. இதுதாங்க பொலிவியன். இது தண்ணி ஊத்தி விளையாண்டுருக்காங்க மக்களை பாருங்க. யாரும் இல்லாத இந்த இடத்துல பாருங்க, சன்ன மூஞ்சிலி அடிக்குது. ஒரு முழு முளையா எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. என்ன ரவுஸ் பாத்தீங்களா, இவங்களுக்கு மூச்சுட முடியல ஒழுங்கா. உண்மையிலுமே கஷ்டமா இருக்கு எனக்கு. பயங்கரமான ஒரு ரிமோட்டான ஒரு பொலிவியால இருக்காங்க, சவுத் அமெரிக்கால. வெல்கம் டு லபாஸ், கேபிட்டல் ஆஃப் பொலிவியா. பழங்குடியினர்லாம் வந்து பல்லாயிரக்கணக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உரோஸ் பழங்குடியினர், அப்புறம் இன்காஸ், அந்த குஸ்கோல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸ்பானிஷ் இங்கே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே நிறைய பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க லேக் டிடிகாகா. 3 மணி நேரம் தூங்கிட்டேங்க, இதுக்கு மேலே முடியலனால அப்படியே வெளியில் போகலாமா? உங்களுக்கு லேக்கை வேறு ஒழுங்காக காட்டவே இல்லை தூங்க கலக்கத்தில், விடிய விடிய தூங்கலை நேற்று நைட்டுக்குள்ளே. சரி, அட்லீஸ்ட் வெளியே போய் பார்ப்போம். லேக் டிடிகாகா எப்படி தான் இருக்குன்னு, ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர் தான்ப்பா. ஸோ லேண்டு வழியாக அப்படி வந்திருக்கணும். லேண்டு வழியாக வந்திருந்தாலும் 5 மணி நேரம், நம்ம போட்லேயும் 5 மணி நேரம். வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தெரியல, சரி ஓகே, கண்ட்ரி பார்டர் வெளியே கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம் என்னன்னு தெரியல.
வந்துட்டேங்க கசானி போர்ட். அட்டகாசமான பாருங்க சுற்றி அற்புதமான இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர். இங்கே ஒரு குட்டி ஒரு போர்ட்டு, அதில் வந்து இறங்குறோம். இந்த பக்கம் பேரு, அந்த பக்கம் பொலிவியா. அவ்வளோதாங்க, வந்தாச்சு, வெளியே போகிறோம். பெரு பொலிவியா பார்டர் பாருங்க, அதுலேருந்து வந்து இதுக்குள்ளே போய் அப்படி வெளியே போகிறோம். மக்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு போட்டு வந்துருச்சு, மக்கள்லாம் ஆல்ரெடி வெளியே போய் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இமிக்ரேஷனில். அப்பா பார்டர் பார்த்தீங்களா, ஒரு கிராமத்தில் அந்த ஃபீலு செமையாக இருக்குல்ல. இது வந்து கசானி போட்டு அந்த பொலிவிய பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆனால் அந்த வில்லேஜ் பேர் கோப்பனம்பனக்கா, கோப்பக்கபானா. நிற்க நிற்கிறாங்க யாரும் போகாமல், வண்டியில் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போகணுமோ, இருக்கலாம். சரி இருங்க, என்னென்னு வெயிட் பண்ணுவோம். போகலாங்க அப்படியே, அந்த சின்ன வேனில் கூட்டு கொண்டு இதில் விட்டுருவாங்களாம்மா பார்டரில். இந்த லேக் டிட்டிகாக்காவுக்கும் இந்த போட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கும்போது இந்த லேக் வழியாக நம்மளை கொண்டு வந்து இந்த பார்டரில் விட்டாங்க. இதனால் இப்போ இதனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கண்ட்ரி பொலிவியாவே தாண்ட முடியுது. நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன், ஐயா ஒரு பொலிவியா வந்து ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கே, ஃப்ளைட்டு காஸ்ட்லியாக இருக்கே, போக முடியாமல் போயிருமோ அப்படின்னு. கடைசியாக இந்த ஆப்ஷன் கிடச்சிது, வந்தாச்சு. தப்பு கணக்கு போட்டேன், இந்த கார் நம்மளுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லை இல்லை, நடந்து தான் போடுவோம்மா. இன்னொரு 10 minutes நடக்கணும் அந்த இதுக்கு பார்டருக்குங்க. அற்புதமாக இருக்குங்க லேக் டிட்டிகாகா. ஆல்ரெடி எனர்ஜி இல்லை, இதில் மேரில் வேறு நடக்கணுமா, போவோம், போய்த்தானே ஆகணும். சந்தோஷமா இந்த பார்டர் மட்டும் பிரச்சனை இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டோம். மூணாவது கண்ட்ரிக்கு உள்ள என்டர் ஆகிறோம் பொலிவியா. பெருவில் ஒழுங்காக பார்க்காத பொலிவியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பிரச்சனைனால தான் காட்ட முடியல, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த கோழி, மான் கோழியா தீக்கோழியா, செமையா இருக்குல்ல. ஏய் நிறைய நாட்டுக்கோழி எல்லாம் நிற்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்று 2 கிலோ 3 கிலோ இருக்க மாட்டேருக்குது பா. என்ன தான் வெயில் அடித்தாலும் குறுக்குழுந்தான் இருக்குதுப்பா, நல்ல ஹைட்டில் இருக்கும். பின்ன 12,500 feet இருக்கும். என்னங்க போயிட்டே இருக்குது, மற்ற கம்பெனியெல்லாம் கார் வச்சு கூட்டு போகிறாங்க, நம்ம என்ன நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே சீக்கிரம் போய் இமிக்ரேஷன் முடிச்சா சரி. என்ன No. Maybe few words in Spanish, not much. இவங்க தாங்க நம்ம சிலி ஃப்ரெண்டு, இவங்க சிலியிலேருந்து இங்கே டூருக்காக வந்திருக்காங்க. இங்கே பார்த்து இவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சது, நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நம்ம சொல்கிறேன் என் பிளானை சொன்னேன், அடுத்தது சிலி அர்ஜென்டினா தானே, மறக்காமல் சிலி வந்தீங்கன்னா அதோட கேபிட்டல் சாண்டியாகோவில் தான் இவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இங்கேயும் எங்கள் வீட்லேயே தங்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி பாப்பா நம்ம சாண்டியாகோ போகும்போது கரெக்டெல்லாம் அமைஞ்சதுன்னா இவங்க வீட்டில் தங்குவோம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீட் யுவர் ஹோம். Sure, when I come to Santiago, we will meet and I'll stay in your home. I will be waiting for you. Sure, thank you. Thanks a lot. பாருங்க தெரியாத மக்கள் இந்த மாதிரி பயணத்தின் போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்க நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு புரிசரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதல் ட்ராவல் தள்ளி போகுமாறே நடுரோட்டை நடக்காதங்கிறாங்க. ரைட்டு தானே, நீங்கள் சொல்லுவீங்கள சைட்டில் நடையா நடு ரோட்டும் நடக்காதையா அப்படின்னு, அதுதான் நம்மவும் சொல்கிறாங்க. போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க ரெண்டு பன்னி ஒரு பன்னிக்குட்டி ஜாலியாக அப்படி போகுது. இங்கே லோக்கல் மாடலில் அடி சாப்பிட்ருவாங்க. இந்தியன் ஃப்ரெண்டு அவங்க நம்மளே வீடியோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எங்கடா தவண்டியாடுறது வந்து யூடியூப் பண்ணுறியா அப்படின்னு ஒரே சிரிப்பாக அவங்களுக்கு. ஓகே கிராசியஸ். And where they're going, our text friends. Sure. Gracias. நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எப்படி? பக்கத்தில் வந்துட்டோமா? வந்துட்டேங்க, மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்கே கீழே லேக்கில் இருந்து அங்கே போட்டிருக்கு பாருங்க, அஃபிஷனா ரீஜன் மைக்ரேஷன் கசானி பொலிவியா. இதுதாங்க பொலிவியன். இது இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, நான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? பாய்.
வாங்கிட்டோம். பொலிவியா என்ட்ரி ஆகிட்டோம் சூப்பராக. ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போனோம்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் போனோம்னா அந்த கூப்பனபனகா வில்லேஜ். அங்கே வேணா சுற்றி பார்த்துட்டு பஸ் டைம்லாம் கேட்டு புக் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்புவோம் லாபாஸ் கேபிட்டலுக்கு. ஓகேவா? ஒரு கேள்வியும் கேட்கல. பொலிவியா வீசாவை காட்டினேன். எதுக்குன்னு கேட்டாங்க. டூரிசம் எங்கே? இந்தியா. ஸ்டாம்ப் அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகாக லீமா போனது, வீசா வாங்கினது நல்லதாக போச்சு. அவ்வளோதாங்க. இத்தினோண்டு ஒரு சின்ன ரூமுங்க, அவ்வளோதான். மொத்தமே இமிக்ரேஷன் பாருங்க. இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 1 பெருவியன் சோலை எங்கிட்ட வந்து மிச்சம் 260 இருந்ததுங்க. அதை அப்படியே மாற்றியாச்சு. கொஞ்சம் சவுனியருக்கு எடுத்து வச்சுட்டு 1.8 ஆன்லைன் ரேட்டு, இவங்க 1.75 போட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 260 455 பொலிவியாஸ் வருது. பொலிவியாஸ். வாட் இஸ் த கரன்சி நேம்? பொலிவினாஸ். பொலிவியனாஸ். பொலிவியனாஸ். ஓகே, பொலிவியனாஸ். கிராசியஸ், கிராசியஸ். 1, 2, 3, 4, 400. இதுதான் பொலிவியன் கரன்சிங்க. பேங்கோ சென்ட்ரல் டி பொலிவியா. ஸோ மொத்தம் 450 கொடுக்கணும் அவங்க. 460 கொடுக்கணும், கொடுப்பாங்க. கிராசியஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சிம் கார்டு மட்டும் வாங்கணும், அது நம்ம லேபாஸில் போய் நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்குது. 3வது கண்ட்ரி பொலிவியா சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிட்டோம். பாய் 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 பாய். நம்ம சிலி ஃப்ரெண்டு எங்கன்னு தெரில, அவங்கள பிடிச்சி பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம். நம்ம எவ்வளோ ஒரு சாதாரணமான பார்டரில் இருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே மக்கள்லாம் பாருங்கள், எல்லாம் இவங்கெல்லாம் இதுதான் பழங்குடியின மக்கள். ஓலா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபேமஸாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கிராமத்து மக்கள். ஓலா பொலிவியா பாருங்கள், இதுதான் இது தாங்க பார்டர் கேட்டு. எப்படி இருக்கு பாருங்கள், அந்த பக்கம் பேரும் இந்த பக்கம் பொலிவியா. பிளாக்கானங்காட்டி நம்ம சுற்றி அப்படி வந்து நம்ம லேக்கில் வந்து அப்புறம் இந்த பக்கம் வந்து இமிக்ரேஷன் முடிச்சு இப்படி போக போகிறோம் பொலிவியாவுக்குள்ளே. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. போலாமா பாருங்க. இந்த ஷேர்டு வேனில் போயிட்டுருக்கோம். இந்த கோப்பகாமனா டவுன் வந்து 15 நிமிஷம் இங்கேருந்து. செம்ம அழகாக இருக்குங்க இந்த வில்லேஜ் அங்கே பாருங்க. ஐயோ, வார்த்தையில சொல்ல முடியலைங்க, அற்புதமாக இருக்குது. இப்போ தான் உண்மையாலுமே ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் வில்லேஜ் கண்ட்ரிக்கு வந்த ஃபீலுங்க. சந்தோஷமாக இருக்குது மனசு. ஓகே, கிராசியஸ், பாய் 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 பாய். கோப்பகபானா டவுன் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி டவுனு இந்த லேக் டிட்டிகாக்காவோட மத்தியில் அமைஞ்சிருக்கிறது. அது வழக்கம் போல் எல்லா டவுன் இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் இருக்குமே, அதுதான் இந்த ஸ்கொயரு. அந்த பக்கம் சர்ச்சு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கள்லாம் ஜாலியாக இதே பண்ணிட்டுருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போது 2 ஆச்சு. நம்ம ஒரு 2 மணி நேரம் இங்கே சுற்றிட்டு, அங்கே லேக் தெரியுது, 2 மணி நேரம் இங்கே சுற்றிட்டு ஒரு 4, 4:30 மணிக்கு இங்கேருந்து பஸ் எடுப்போம் லாபாஸ்க்கு. ஓகேவா? 6 மணி வரைக்கும் பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியும் போய் சேர்ந்துடலாம் கேபிட்டல் லாபாஸ்க்கு. அப்படியே ரவுண்ட் அடிப்போம். மாரியம்மன் கோயிலுக்கு கம்மா பிடுங்கும்போது மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தண்ணி ஊற்றி விளாண்டுருக்குறாங்க மக்கள். இது பாருங்க என்ன என்ன ஃபெஸ்டிவல் ஏதாவது ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். எம்எல்ஏ ஊத்திட்டாங்க, அட பாவிகளா, எம்எல்ஏ ஊத்திட்டாங்க ஜஸ்ட் மிஸ். ஓகே ஓகே, பட ஒரு ரியல் சவுத் அமெரிக்கன் வைப் வருதுப்பா. இங்க பாருங்க சவுத் அமெரிக்கன் பார்ட்டி. ஓலா லைட்டா வசல் பண்றேன். என்னங்க இது, வித்தியாசமா இருக்குது. வாட் இஸ் திஸ்? பொறி மாதிரி இருக்குது ஏதோ டேஸ்ட். ஓகே, காணே சோளம், இனிப்பு சோளம். ஆனால் முறுமுறுன்னு இல்லை, கொஞ்சம் வெளியிலே இருக்கிறதுனால நவுத்து போச்சு. சூப்பராக இருக்குது இனிப்பு சோளம். இந்த பக்கம் போகலாம். குட்டி டவுன், ஜூஸ் எல்லாம் பயங்கரம் வச்சுருக்காங்களே. இங்கேயும் பயங்கரமாக கொக்கோ கோலா அடிக்கிட்டு தானே இருக்குது பாருங்க. கொக்கோலா ஃபேண்டெல்லாம் விதவிதமாக கலர் கலராக இருக்குது. ஓலா எல்லாம் பாரம்பரிய மிக்க அவங்க பழங்குடியின ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அப்படியே போனால் லேக்கு போகலாம். அவ்வளோதாங்க, அங்கே ஒரு கடையில் சில்லுன் இருந்தது பாருங்கள். ஃபேமஸான ஒரு பொலிவியன் கூல்ட்ரிங்க்ஸ், புர்கூசா சர்வேசா. வாங்கியாச்சுங்க. ஒரு பொலிவினாஸ் வந்து 12 இந்தியன் ரூபீஸுங்க. அதாவது இது வந்து 10 பொலிவினாஸ்க்கு வாங்கினேன், விச் மீன்ஸ் 120 ரூபா இந்த பாட்டில். நம்ம ஊரில் 150 ரூபா இந்த கூல்ட்ரிங்க்ஸு,
இங்கே 120 ரூபா. பெருவோட கொஞ்சம் காஸ்ட்லி தான். லேக் டிட்டிகாக்கா வந்தாச்சு. எத்தனை போட் நிற்குது பாருங்கள் இங்கே. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு முக்கியமான ஐலாண்ட் இருக்குங்க. சன் ஐலாண்ட், மூன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இங்கே இங்கே தங்கிட்டு அதை பார்க்கலாம் தான் உங்களுக்கு நினப்பு வச்சுருந்தேன். பட் என்னென்னா நமக்கு டைம் குறைவாக இருக்குது. அமேசான் ஆஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அமேசான் ரிவர் வைல்ட் லைஃப் தமிழில் முதல் முறையாக அமேசான் அனகோண்டா படத்தில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டே லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்டான அமேசான் போக போகிறோம். அது நாளைக்கே கிளம்பணும், நமக்கு டைம் அதிகமாக இல்லை. அதனால தான் இங்கே ஜஸ்ட் இந்த லேக்கோடு பார்த்துட்டு கேபிட்டல் போய் அங்கேருந்து பஸ் ஏற வேண்டியதான் அமேசான் போகிறதுக்கு. ஒரு டூர்லேயோ இல்லை ஒரு கைடு வச்சுட்டோ வந்தால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்க முடியுமா? நம்மளே பாருங்கள், ஜாலியாக நம்மளே எல்லாமே நம்மளே பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது மூலிமா உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா ஒன்று தாங்க, எவ்வளோ கஷ்டமான கண்ட்ரி இந்த மாதிரி கண்ட்ரினாலும் இறங்கி பார்த்துட்டா அது செய்ய முடியும். அவ்வளோதான், மக்கள் எல்லா இடத்துலையும் தங்கமாக தான் இருக்காங்க. அதனால் தைரியமாக வந்து நீங்கள் டூர் போகிறதா இருந்தால் சொந்தமாக நீங்களே எந்த ஏஜென்ட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்த போட்டில் போகிறதோ, அப்புறம் ஏதாவது இந்த அமேசான் வந்து பேக்கேஜே எடுத்தாகணும். ஏன்னா அது வந்து அந்த பழங்குடியினர் வந்து நமக்கு அவங்க மொழி தெரியாது, அவங்க வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தவிர மேக்ஸிமம் நம்மளே வந்து பண்ணிட முடியும். ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்ல வரது அதுதான். இந்த அழகான லேக் டிட்டிகாக்காவை இந்த அற்புதமான குட்டி கோப்பகபனா வில்லேஜையும் காட்டியாச்சு. பொலிவியா என்டர் ஆனோம்னா ஹாப்பியா? ஒன்று பண்ணுவோமா? அப்பா பாருங்கள், நம்ம ஒரே பேக் இவ்வளோ தான். நிறைய பேருக்கு சந்தேகம், எப்பட்றா 50 நாள் ட்ராவல் பண்ணுறேன்னு. மொத்தம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு 5-6 துணி செட்டு, இன்னர்ஸு, கேமரா, நம்மளது கோப்ரோ, அதுக்கப்புறம் சார்ஜரு, அது இதுன்னு அவ்வளோதாங்க. பேட்டரி அப்படின்னு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் சும்மா இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுட்டு இவ்வளோ பெரிய பேக் பேக்கெல்லாம் வச்சு சுற்றுறது கிடையாது. நம்ம நிறையா நடக்கிறோம், அதனால் பெரிய பேக் இருந்தால் முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் 6 ட்ரெஸ்ஸை வச்சு சுற்றுறதுனா பார்க்குறீங்க? ஹாஸ்டலில் தங்குறல்ல, துவைச்சி காயப்போட்டுருவாங்க. சில சமயங்கள் கையில் துவைப்பேன், சில சமயம் முக்கால்வாசி இதில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லலாம் வாஷிங் மிஷின் இருக்கும். கொஞ்சம் ஒரு $2-3 கொடுத்தா ஒரு 200-250 ரூபா கொடுத்தோம்னா ஃபுல் துணியும் துவைச்சிக்கலாம். ஸோ வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா துவைச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள் பொலிவியன் ஃப்ளாகெல்லாம் அங்கே பறக்குது. பெருசாக கூட்டம் இல்லைங்க. என்ன நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், பொலிவியா தான் வந்து சவுத் அமெரிக்காலே வந்து ஒன் ஆஃப் தி புவர் கண்ட்ரிஸ். அதாவது ரெண்டு புவர் கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக முதல் வந்து பொலிவியா தான் வந்து புவரஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. இப்போ வெனிசுலா வந்து எக்கனாமிக் டிஸ்டரப்ஷன் பயங்கரமாக வந்து அங்கே சூழ்நிலை, எக்கனாமிக் சூழ்நிலை சரியில்லாதங்காட்டி வந்து அவங்களோட மணி வேல்யூ குறைஞ்சிச்சு. இதனால் இப்போதைக்கு வெனிசுலா தான் வந்து சீப்பஸ்ட் கண்ட்ரி, சீப்பஸ்டில் புவரஸ்ட் கண்ட்ரி இதை பொறுத்த வரைக்கும், சவுத் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். பட் எப்பவுமே காலங்காலமாக புவரஸ்ட் கண்ட்ரி இந்த பொலிவியா தான். புவருங்கிறது பணத்தில் தாங்க, மக்கள் தங்கமாக இருக்காங்க, இடமெல்லாம். சவுத் அமெரிக்காலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் பொலிவியாவில் தான் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அமேசானு, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர், அதில் அமைஞ்ச இந்த லேக் டிட்டிகாக்கா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா அற்புதமான அந்த சலாடி உயினி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட்டு. இன்னும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா அட்டகாமா டெசர்ட் அப்படின்னு சும்மா வகை வகையாக வெரைட்டி வெரைட்டியாக சும்மா கண்ணில் ஒத்திக்கொள்கிற மாதிரியான லேண்ட்ஸ்கேப்ஸு. அதில் எவ்வளோ முடியுதோ இன்னொரு 10 நாள் இருக்க போகிறோம், கவர் பண்ணலாம். நீங்கள் வாத்து வெள்ளை கலர் தானே பார்த்துருக்கீங்க, கருப்பு வாத்து பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? ஆஹா, அதுக்குள்ளே தள்ளி போயிடுச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? கருப்பு வாத்துங்க, செமையாக இருக்குது. ரெண்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. ஆடா செம்மையாக இருக்குது. காலையிலேருந்து குளிருக்கும் இந்த வெயிலுக்கும் அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த வெயிலில் வந்து காயறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சன் டேன் பண்ணுறது, அது செம்மையாக இருக்குது. யாரும் இல்லாத இந்த இடத்துல அங்கே பாருங்க, சன் மூஞ்சிலேயே அடிக்குது, நல்லா இருக்குது ஜாலியாக. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வெயிலில் படுத்துறது நல்லா இருந்தது. ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன், அப்படியே கிளம்ப வேண்டி தான். பாய் டிடிக்காக்கா. இவ்வளோ அமைதியாக இருக்குங்க ஊர் பா. ஸோ அப்படியே லேக்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் பாருங்களேன். நான் சொன்னேன்ல இந்த சன் ஐலாண்டு மூன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. இஸ்லா அப்படின்னா ஐலாண்டுன்னு அர்த்தம், ஃப்ளோட்டனேஸ்னா ஃப்ளோட்டிங் ஐலாண்டுன்னு அர்த்தம். ஸோ சன் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், மூன் ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். ஸோ அது போகிறதுக்கு இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. சமயம் வச்சுருக்காங்க, ஒருத்தரோட சிலை வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம், இதில் போனோம்னா டவுனுக்கு போயிடலாம். மேலே இங்கே நிறைய வச்சுருக்காங்க, ஆம்லெட்லாம் வச்சுருக்காங்க. ஆசையாக இருக்குது, ஆம்லெட் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, இங்கே மீன் இருக்குதுங்க, மீன் சாப்பிடுவோமா? சும்மா இருங்க. ட்ரிச்சிலா பரில்லா மீன் வருவல்ல, மீன் சாப்பிட்ற ரொம்ப ஆசையாக இருக்குது. மீன் முட்டையெல்லாம், முட்டை சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே தானே பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குதே, காஸ்ட்லியாக இருக்க போதே.
அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. வந்து பார்த்தா பல வெரைட்டி இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இவருங்க மீன் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தது, ஏன்னா இங்கே லேக் பக்கத்தில் இருக்கும் அந்த ட்ரூட் ஃபிஷ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த காஷ்மீர் எபிசோட்லேயே, இந்த ஐஸ் வாட்டரில் எல்லாம் ஹையர் எலிவேஷனில் உள்ள லேக்கு, இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ஸ்ல எல்லாம் வந்து குளிர்ந்த தண்ணியில் இந்த ட்ரூட் ஃபிஷ் இருக்குங்க. சால்மன்னு சொல்லுவாங்க, ட்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்றே ஒன்று தான் வந்து காரசாரமாக இருந்தது, ட்ரூட்டின் சில்லி பெப்பர் சாஸ்னு. 45 பொலிவிராஸ்னா 500 ரூபாங்க கிட்டத்தட்ட. ஆனால் கூட வந்து உங்களுக்கு சாலடு, சிப்ஸு, பொட்டேட்டோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் வந்து இது டூரிஸ்ட் ப்ரைஸு, ஃபாரினர்ஸ்க்கு ஓகே, நமக்கு ஜாஸ்தி. கூப்பிட்டேன், இங்கே பாருங்கள், என்னால் இவ்வளோலாம் கொடுக்க முடியாது. 25 பொலிவிராஸ் கொடுக்குறேன் நான், 25 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வருது கொடுக்குறேன் அப்படின்னு. முடியாது அப்படின்னாங்க. சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்புறம் உட்கார சொன்னாங்க. கடைசியில் வந்து கால்குலேட்டரில் போட்டு காமிச்சேன், 30 பொலிவிராஸ், 30னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா, 350 ரூபா கொடுக்குறேன். நல்ல சாப்பாடு எனக்கு கொடுங்க, ஃபுல் ட்ரூட் நல்லா வந்து பெப்பரும் சில்லி சாஸில் போட்டு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பெரிய மீன், இவ்வளோ சாப்பாடுக்கு 350 ரூபா கரெக்டு தான். ஆர்டர் பண்ணியாச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு சாப்பிடுவோம். பயங்கரமான பசி, சாப்பிட்டு தான் போகிறோம். வந்துருச்சுங்க நம்ம டிஷ்ஷு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ட்ரூட்டு வந்து இதில் இல்லை, பெப்பர் சாஸே காணா. எக்ஸ்கியூஸ் மீ, சில்லி பெப்பர் நோ. மீனை பொறிச்சு லைட்டா அந்த மசாலா மேல போட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வந்துட்டாங்க. டேஸ்டா இருக்கு, உப்பு எடுக்கலாம். பெப்பர் பவுடர் மட்டும் வெச்சிருந்தாங்க, தூப்புல அட்டகாசமா இருக்கும். ஐட்டா லுக்கிங் ஃபார் கிரேசியஸ் கிரேசியஸ் சில்லி பர சில்லி சாஸ் யா ஃபார் லுக்கிங். ஓகே, மிளகாய் அரைச்சு எடுத்து வந்திருக்காங்க, ஒரு முழு மிளகாய் எடுத்து வந்திருக்காங்க பாரு. என்ன ரவுஸ் பாத்தீங்களா உங்களுக்கு, இதை கடிச்சு என்ன ஆகிறது? காரசாரமா சாப்பிடுறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு குமார் அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சாலடு, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம், அப்படி ஒரு மீல்ஸ் மாதிரி. ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம். கிரேசியஸ் Thank you, very good. Ya, bueno, buen viaje. Okay. Pasala lindo. Okay. Okay. Gracias. Bye. Chao. Saluda. Okay. Bye. Gracias. Bye. Food very good. Gracias. Thank you. ¿Vos de qué país sos? India, turista. Oh, yo India. Argentino, argentino. Gracias. Sí. Yeah. Sudamérica, sí. América, ya, yeah, gracias. Sí, gracias. Okay, ya. Abies a Kalamla. இது ஒரு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் டவுன், மெயினாக இந்த டிட்டிகாக்கா லேக்னால நாளை ஏகப்பட்ட சுவனியர்லாம் வச்சு கடை இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சின்ன வழக்கமான பஸ் இல்லாமல் இந்த மாதிரி மினி பஸ் எல்லாம் கூட போகுதுங்க பாருங்களேன், போட்டிருக்காங்க லெப்பாஸ் அப்படின்னு. ஸோ இதுவும் லெப்பாஸ் போகிறது தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பஸ்ஸு, பட் ஆனால் இதில் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குமே, வேகமாக போயிடுவான்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ கேட்குறாங்க தெரியல, கேட்டு பார்ப்போம். இந்த பஸ்ஸில் 30 இதாம்மா, பொலிவினாஸ் 30னா 350 ரூபா. எக்ஸ்கியூஸ் மீ, லபாஸ் பொலிவிராஸ் 30 பொலிவிராஸ் பிக் பஸ் கிராண்ட் 20 மினிட்ஸ் ஓ யூ கோ லபாஸ் ஓகே. அப்படி நடந்துட்டு இருந்தேன், இவங்க வித்துட்டு இருந்தாங்க பஸ் டிக்கெட்டு, இங்கே 25 இதுக்கு வித்தாங்க 300 ரூபாய்க்கு. அங்கே பஸ் வந்துருச்சுங்க, அதுவும் லப்பாஸ்ன்னு போட்டான் அந்த பஸ். எனக்கு தட் பஸ் ஓ 20 மினிட்ஸ் தட் பஸ் ஓகே தட் பஸ் ஆர் திஸ் ஓ தட் தட் ஒன் ஓகே ஓகே. மெயின் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 பஸ் தாங்க. இப்போ வந்து 5 மணி பஸ் இருக்கா, இதுக்கப்புறம் கடைசி பஸ் 6:30, அதை விட்டு அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் தான். இந்த மாதிரி மினி வேன்லாம் அப்பப்போ அப்பப்போ அந்த ஆளுகளை ஃபுல்லாச்சுன்னா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. பாருங்க கடைசியாக இதே போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, ஏன்னா அந்த பஸ் இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறதுக்கு எடுக்கல. பசங்க இதிலே போனால் சீக்கிரம் போயிடலாம், அது லேட் ஆகுது. பஸ்ஸு ஆள் வராமல் எடுக்க மாட்டாங்களா இருக்குது இங்கே, அதில் மொத்தமே 2 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. அதனால் யோசிச்சு பார்த்தேன் அது எப்போ ஃபுல்லாகி எப்போ எடுத்து நம்ம எப்போ கேபிட்டல் போகிறது அதெல்லாம் சொல்லிட்டு, இது டக்கு டக்குன்னு ஃபுல்லாகுது. இது கொஞ்சம் சின்ன வண்டிங்கிறதுனால வேகமாகவும் போயிடுவான்னு யோசித்தேன். சரி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சீக்கிரம் கேபிட்டல் போய் கொஞ்சம் நல்லா தூங்குவோம் இன்றைக்கி நைட்டு. அதனால் இந்த மினி வேனை எடுத்துட்டேன். இதுதான் டிக்கெட்டு, அம்மா அப்படியே பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. 30 இதுங்க பொலிவினாஸ் சொலே சொலேஸ்னே வருது பெருவில் இருந்துட்டு. பொலிவினாஸ் 30னா 350 ரூபா, 4 மணி நேரம் பயணத்துக்கு. கிளம்பியாச்சுங்க பாருங்கள், அந்த பஸ்ஸு இன்னும் நின்றுட்டு இருக்குதுங்க பின்னாடி.
ஆளே ஏறல, ஃபில்லர் தான் எடுப்பாங்களாட்டு இருக்குது. இவன் வந்தா டக்கு டக்கு டக்குன்னு மினி பஸ் ஆளுகளை ஏற்றினா டப்பு டப்புன்னு எடுத்துட்டான். 10 நிமிஷமா எடுத்தாச்சு. நல்ல வேலை இதில் ஏறினா நல்லதாக போச்சு, வேகமாக சீக்கிரம் போயிடலாம். அதில் ஏறினா ரொம்ப லேட்டாகிடும். பேகெல்லாம் கீழே வைக்க முடியல, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் மேலே வந்து தார்பாய் போட்டு எல்லாரும் பேக்கையும் வாங்கி வச்சு தார்பாய் போட்டு கட்டிட்டாரு. பாரு கேட்டாங்க, பாருங்க எல்லாமே அதில் தான் இருக்குது, சேஃப் தானே அப்படின்னு. பக்கா சேஃப் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு பேகை, மேலே வச்சாச்சு பேக்கு, இறங்கும் போது எடுத்துக்கலாம். அப்படியே 4 மணி நேரம் ஜாலியாக அப்படியே மலைகள்லேயே பயணம் செஞ்சோம்னா வேர்ல்டு ஹையஸ்ட் எலிவேஷன் கேபிட்டலான லாபாஸ்க்கு போயிடலாம். நான் இது வந்து ஹாஸ்டல் புக் பண்ணல, சிட்டி சென்டருக்கு போனாங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே தேடியே பிடிச்சி ஏதோ ஒரு ஹாஸ்டலில் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணி அமேசான் ஹாஸ்டல் கிளம்ப போகிறோம். அதனால் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை, எந்த ஹாஸ்டல் கிடைச்சாலும் போய் படுத்தவங்க எந்திரிச்சு கிளம்ப வேண்டி தான். இப்போ பாருங்க அந்த ஃபுல் வியூ தெரியுது பாருங்களேன், அந்த லேக்கோட ஃபுல் வியூ. சரியான மலைப்பாதியில் போயிட்டுருக்கோம் பாருங்க, பச்சை பசைன்னு எப்படி இருக்கு பாருங்க இடம். இதை தாய இத்தனை நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கொலம்பிய பெருவில் பார்க்க முடியாத பொலிவிய என்ட்ரன்னு பார்த்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க லேண்ட்ஸ்கேப், இந்த பக்கம் பாருங்க வாய்ப்பே இல்லை. அட்டகாசமாக இருக்குது மலைப்பகுதி. இங்கே தாங்க அந்த நிறைய அந்த சவுத் அமெரிக்கன் ஒரிஜினல் பழங்குடிகள்லாம் இருக்காங்க. அவங்க நம்ம ஒரு 2 எபிசோடு முன்னாடி பெருவில் பார்த்தோம்ல அந்த அல்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாடு, இங்கெல்லாம் நிறைய வளர்க்குறாங்க. நான் ஒரு 2 மலையாடு பார்த்தேன், வீடியோ எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே கிராஸ் ஆகிடுங்காட்டி எடுக்க முடியல. அடுத்த மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லப்பா காட்ட பார்க்குறேன். ஆனால் இந்த இடம்லாம் பெருசுங்க நல்லா, அது சாப்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, கறியாக யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அந்த உள்ளு முடி இருக்குல்ல அது வந்து அந்த துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து அந்த அல்பக்கா விலங்கினத்தை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு இதுதான் ஒரு மெயின் ஒரு வாழ்வாதாரமே, அல்பக்கா வளர்க்குறது, மலையாடுகள் வளர்க்குறது. அதன் மூலமா சாப்பாடு, உணவு, அப்புறம் உடை, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது அதுக்காக. அல்டிமேட்டுப்பா. இன்னொன்று, கீழே அந்த லேக்கே வந்து 12,500 ஃபீட்டு, இன்னும் நல்லா மேலே வந்திருக்காங்க. பார்த்தா 14,500 ஃபீட்டில் இருக்குது. மூச்சுட முடியல ஒழுங்கா, மேலுமே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படி படுத்து நானும் தூங்க பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு பார்த்தா மூச்சு வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம கீழே இருக்கிற மாதிரி விட முடியல எனக்கு. அது வரைக்கும் கூட தெரியல, கொப்பனை மணக்கடை கூட தெரியல, அந்த லேக்கில் கூட தெரியல டிடிக்க காலை. இப்போ மேலே இன்னும் மேலே போக போக மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைமாக்ஸ் அல்ஃபா டேப்லெட் வாங்கி வச்சுருக்கணுமோ, அந்த ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் டேப்லெட்டை வாங்க முட்டை மேலுமே தெரியுது, கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருப்பாங்க, அதனால் யாரும் டேப்லெட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நான் அங்கேயே மருந்து கடையில் வாங்கியிருக்கணும், போகிற வரைக்கும் சிலம்பம் தான் லேப்பாஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி தூங்க ட்ரை பண்ணுவோம், தூக்கம் வராது, மூச்சு ஒழுங்காக விட முடியல. போய் சேர்ந்தா போகுது லேப்பாஸ், லேப்பாஸ் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்குது, 11,500 ஃபீட்டில் இருக்குது. இந்த லேக் கூட கொஞ்சம் கம்மி தான், இப்போ சமாளிச்சிடலாம், சமாளிப்போம். வாவ், அற்புதமான லேக்குங்க, ஃபுல் வியூ இங்கே தான் கிடைக்குதாங்க. ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஐஸ் மவுண்டன்ஸு. இப்போ பார்க்கலாம் பாருங்க, ஐஸ் மவுண்டன்ஸ் தெரியுதா? ஏய் சாமி, செம வியூ போங்க, இங்கே தெரியுதா? ஹலோ, ஹோலா. திடீர் ஒரு இடத்துல வந்து பஸ் நினைச்சு, என்னடா எல்லாரும் இறங்கலாங்களே அப்படின்னு பார்த்தா என்ன தெரியுங்களா, இங்க பாருங்க போட்ல கிராஸ் பண்ணு மாமா. வெஹிக்குலர் ஃபெரின்னு சொல்லுவாங்கல்ல போட்டு, இந்த மாதிரி எல்லாம் வண்டி காரு எல்லாம் போறது. இதுல கிராஸ் பண்ணி அந்த போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆக்சுவலா மொத்தம் 4 மணி நேரம் லேப்பாஸ், 1 மணி நேரம் தான் வந்திருக்கோம், இன்னும் 3 மணி நேரம் போகணும். எங்க யாரையுமே காணா? ஓ, இதுக்குள்ள போகணுமா? ஓகே, செமையா இருக்குல்ல, டிஃப்ரெண்டா. ஓகே ஓகே. Dos pesos, dos bolivianos. Dos bolivianos, yo digo. Sí. Okay, okay. De ahí gracias. Van a pasar en lancha, van a pasar y se van a encontrar donde el edificio es rojo. Ah, okay. Gracias, gracias. Hasta gracias. Luego. சத்தியமா நான் எதிர்பார்க்கல, இங்க லேக் கிராசிங் ஒன்று இருக்கும் அப்படின்னு. வாவ், சூப்பர். வாங்கிட்டு போலாம், இருங்க பாருங்க. ஒரு ஜேம்ஸ் பாக்கெட் மாதிரி இருந்தது, வாங்கிட்டேன் அப்படியே. நமக்காக தான் வெயிட்டிங் ஆட் இருக்குது, இருங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 2 பொலிவினாஸா? இதுதாங்க 2 பொலிவினாஸ் காயின்.
அவ்வளோதான், ஏதோ இது எல்லாரும் நமக்காக வெயிட்டிங்க. ஓகே கிராசியஸ். எதில் போகிறது? ஓ வேர் ஓ ஓகே ஓகே புரியுதுங்க. அதாவது வண்டி அதில் வந்துடும், நமக்கு இந்த போட்டு. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன், நம்ம அந்த போட்லேயே போகிறாங்க வெஹிக்குலர் ஃபெயில் இல்லையா, என்ன பிரச்சனை? நம்ம போகிறதுக்கு குட்டி போட்டு அந்த வண்டி அந்த போட்டில் அங்கே வந்து நிற்கும், இதையும் நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி பயங்கரமாக இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கிராசியஸ் கிராசியஸ். அப்படியே ஓப்பனை இங்கே உட்காந்துக்கலாம். அவ்வளோதாங்க, தலைவர் வண்டி எடுத்துட்டாரு, மோட்டர் ஆன் பண்ணிட்டார். யமஹா மோட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே இவருக்கு மலைகளில் வந்து இந்த பக்கம் அப்படியே இந்த லேக்கை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் வண்டி நம்ம வண்டி அந்த வெஹிக்கிள் ஃபெரியில் வந்துடும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே லபாஸ்க்கு போகிறது. ஓ இதுக்கு தான் ரெண்டு இது வாங்கினாங்க, பொலிவராசு. இந்த போட்டில் போகிறதுக்கு தான் ரெண்டு பொலிவராசு 24 ரூபா அந்த போட்டில் போகிறதுக்கு கிராசிங்க்கு. பொலிவியாவில் இருக்காங்க, சவுத் அமெரிக்கால. செம ஃபீலிங். வந்துட்டோங்க, இந்த பக்கம் வந்துட்டோம். அப்படியே இறங்கி வெளியில் போக வேண்டிதான். நம்மளோட வண்டி அங்கே வந்துட்டு இருக்கு அந்த வெஹிக்கிள் ஃபெரியில. யூஸ்வலா வெஹிக்கிள் ஃபெரியிலேயே ஆளுகளையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. அந்த வியட்நாம்லாம் நம்ம போனோமே அந்த மீகாங் ரிவர்ல. பட் இங்க என்னன்னா ஆளுகளுக்கு தனி வெஹிக்கிளுக்கு தனியா இருக்குது. இது வித்தியாசமா இருக்குதுப்பா. ஓகே ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க? வண்டி நிற்கும்பா, என்ன பாசுறோம். இந்த சாக்லேட் சூப்பராக இருக்குதுங்க சீரியஸாக. நம்ம ஊர் மாதிரி வெறும் ஜம்ப் சாக்லேட் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே ஏதோ ஃப்ளேவர் வச்சுருக்காங்க, ஃப்ரூட் மாதிரி. பாருங்களேன் அருமையாக இருக்கு. வெயிட் பண்ணுவோம். நம்ம வண்டி வந்துடுச்சுங்க, இப்போ ஏற வேண்டிதான். டப்பு டப்புன்னு வந்துட்டார்ப்பா. அவ்வளோதான், ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே பாருங்களேன் மலை கிராமம், அங்கே எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஃபுல்லாக எல்லாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே அறுவடை நடந்துட்டுருக்குங்க. என்ன இந்த மாதிரி கிராமங்களை இறங்கி பார்க்கலான்னா பஸ்ஸு கிடையாது, இடையில நிறுத்த மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அட்லீஸ்ட் இங்கேருந்தே பார்த்தாச்சு, ஃபுல்லாக எல்லா விவசாயம் தான் கம்ப்ளீட்டாக. சரி குட்டி 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 இந்த விவசாயத்தை நம்ம மக்கள் எல்லாம் இங்கே தான் வசிக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாம் உருளைக்கிழங்கு தான் இங்கே முக்கால்வாசி. 1000 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. கலர் கலராக, கருப்பு கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், கலர் எத்தனை கலரு, என்னென்னமோ கலர்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும், சைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். வீடெல்லாம் பாருங்க, வெறும் கல் மட்டும்தான், சுண்ணாம்பு பெயிண்ட் எதுவும் அடிக்கிறது கிடையாது. இது பெரிய கிராமம் இருக்கு, நிறைய வீடு இருக்கு இங்க பாருங்க. சூப்பரான ஐஸ் மவுண்டன்ஸ் அந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பரான ரோடுங்க ரெண்டு பக்கமே. ஒரு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரத்தில் போயிடலாம். என்ன அழகு வந்தாச்சுங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கேபிட்டல் லபாஸ் வந்தாச்சு. அவுட்டரில் இருக்கும், ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் சென்ட்ரோ போகிறதுக்கு. சென்ட்ரோனா சிட்டி சென்ட்ரு, அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட வேண்டியதான். ஸோ ஒவ்வொருத்தரும் இறக்கி விட்டு போயிட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல இறங்குறாங்க. கடைசியாக வந்து சென்டருக்கு போய் நிப்பாட்டிடுவாங்க வண்டியை, அங்கே போய் இறங்கிடலாம். அப்படியே ஸ்லோப்பாக கீழே வரைக்கும் போகுது பாருங்கள். போட்டாங்கப்பா. வெல்கம் டு லபாஸ் கேபிட்டல் ஆஃப் பொலிவியா. வந்துட்டேங்க, இதான் லாஸ்ட்டாக போட்டிருக்கு சிட்டி சென்டரு. வந்து நிறுத்திருக்காங்க, எல்லாம் இறங்குறாங்க. சரி இறங்கிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. நமக்கு நெட்டு வேறு இல்லை. ஒருத்தர் அவர் ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்காருமா, அவர் இங்கிலீஷ் தெரியும், அவர் போகிறனாரு. ஸோ அதே ஹாஸ்டலுக்கு நானும் போய்க்க வேண்டிதான் நம்மளும். ஓகே கிராசியஸ் பாய். நம்ம டிரைவர் என்னென்னா எங்கிட்ட நெட்டு இல்லை, அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்குது. என்னென்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டியது, அவங்க ஹாஸ்டலே நம்மளும் போய் ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். நாளைக்கு நம்ம சிம் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது.
இங்கெல்லாம் என்ன ஸ்ட்ரைட்டாக கேட்காம அப்படி ஏறுறாங்க. லேடி ஓட்டுறாங்களா? லேடி தாங்க ஓட்டுறாங்க. டிரைவரு டிரைவரே ஒரு இண்டிஜினியஸ் உமன் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை, போயிடலாம். இவங்களுடைய இல்லைன்னா தவிச்சு போயிருப்போம். நெட்டும் இல்லை, நெட் இல்லாமல் எங்கத்த போற பேசுறதுங்க. வந்துட்டுங்க, நல்லா வேலை டாக்ஸி எடுத்தோம். ஏன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர். மேடு வேற இவங்களோட வந்து இதாக போச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் 30 பொலிவினாஸ் கேட்டாங்க. ஆளுக்கு 10 பொலிவினாஸ், ஆளுக்கு 100 ரூபா. மொத்தம் 300 ரூபாங்க டாக்ஸிக்கு. ஆனால் கொஞ்சம் டாக்ஸி வேலை ஜாஸ்தி தான், சிட்டியில் டிராஃபிக்னால ஜாஸ்தி கேட்டாங்க. பட் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து வந்துட்டோம். பயங்கரமா இருக்குது சிட்டி, எல்லாம் குறுகலான சந்துங்க. அதுவும் மேடும் பல்லவமா ஸ்லோப்ஸ்ல அமைஞ்சிருக்கா, ஒரு மார்க்கமா தான் இருக்குது. இதை பாருங்க, அந்த வைல்டு ஃபிளவர் ஹாஸ்டல், வைல்டு ரோவரா கேட்டு பாப்போம். போய் இருங்க, நான் செக்இன் என்ன நிலவரம்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஓகேவா? ஓகேங்க, இங்கேயே செக்இன் பண்ணியாச்சு. வைல்ட் ரோவர் ஹாஸ்டல், கிரேசியஸ், தேங்க்யூ. கிட்டத்தட்ட வந்து 600 ரூபா பணம், 620 ரூபா, 630 ரூபா வருது. $8 வரும், 640 ரூபா வருது. என்னென்னா இதை விட சீப்பான ஹாஸ்டல் வந்து $6 கொண்டிருக்கு. ஆனால் 2 கிலோமீட்ரு இங்கேருந்து நான் நடந்து போக முடியாது. ஸோ $2, 160 ரூபாயா 2 கிலோமீட்டர் நடந்து போகிறதான்னு யோசித்தேன். சரி, இப்போ ரொம்ப டயர்டாக இருந்தது, சரி $8 புக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டலே புக் பண்ணிட்டேன். அதனால தான் அப்படியே உள்ளே போகிறோம். ஆனால் நல்ல ரிவ்யூஸ் இல்லை ஹாஸ்டல், நெட்டு செக் பண்ண நல்லா வைஃபை ஃபாஸ்ட்டாக இருந்தது. சரி ஓகே, $2 கணக்கு பார்க்க வேண்டாம், போயிடலாம் தான் புக் பண்ணிட்டேன். இந்த டாம் பெட் வந்து 20 பெட்டுங்க. அது என்ன, அதே பாத்ரூம், ஓகே, ஷவர்ஸ், ஓகே, ஓகே, திஸ் இஸ் த ரூம், ஓகே. இப்போ பாருங்க எத்தனை பெட்டு, ஓகே. எனி அதர் அவைலபிள்? I'll have that in this one. Oh, this one. Uh-huh. Do they have charging points? Here you have these boxes, charging okay. boxes. So you can plug them here. Oh, not this. not upstairs. No. Okay. Place. I'll take this. Okay. So whenever you're going outside, okay. you have to change your wristband because of the number. Okay, you have to change the wristband. I have to change the wristband. Yeah, because I put it in this. Okay. That is M1. But I can change to this, so I have to change the reason. Okay. When you go to reception, I'm going to change. No sure, problem. Sure. No problem. அவ்வளோதாங்க. என்னென்னா பணம் கட்டி இது பண்ணியாச்சு. இங்கே வந்து மேலே பார் இதெல்லாம் இருக்குது. நம்ம வேணால் வந்து காசு கொடுக்க தேவையில்ல. இங்கே பாருங்க, ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு பேண்டு மாதிரி. இதை வந்து இதில் டேப் பண்ணிக்கலாமாம்மா. ஃபைனலாக போகும்போது பேமெண்ட்டை முடிச்சுட்டு போக சொல்கிறாங்க. நம்ம எப்படி இங்கே எதுவும் வாங்க போகிறது இல்லைங்களா, காஸ்ட்லி இருக்க போது. ரூம் மட்டும் போதுமா நமக்கு? அது ஒரு நைட்டு தான், நாளைக்கு கிளம்ப போகிறோம் அமேசானுக்கு. ஜஸ்ட்டு டிரான்சிட் மாதிரி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த பெட்டு தான் கேட்டு பார்த்தேங்க, எல்லா லோயர் பெட்டும் ஃபுல்லுங்க, டாப் பெட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் இது எடுக்க வேண்டியதாக போச்சு, டயர்டாக இருந்தேன் கட்டி.